என்னமாச்சு? யாரா காணஞ்சாங்க கொண்டு கொண்டு வந்து இந்த மரத்துக்கிட்ட போட்டு போயிருக்கிறாங்க. இது ஐயோ இவ்வளவு பெரிய குஞ்சா இருக்குது. காலையில்தான் நான் திறந்துட்டேன், காலையில்தான் திறந்துட்டு வந்தேன். ஏழு குஞ்சு நின்னதுக்கு ஆறு குஞ்சு தான் நிக்குது. கோழியோட குஞ்சா? ஆமா. இப்படி ஏதோ ஒவ்வொன்னு கொஞ்சம் ஒரு அரைக்கலாம், அப்படி அரைக்கலாம், முக்கால் கிலோ, ஒரு கிலோ ஆகிற சமயத்துல இப்படி ஏதோ அடிச்சு அடிச்சு இதோட பல தடவை ஆச்சு. ஆனா நம்ம வீட்டுக்கு இருந்து அக்கம் பக்கத்துல கோழி வருது. ஆனா நானும் இப்படி ஒரு நாள் நம்ம அடிக்கிறதுல சூழ்ந்தா முடிக்கி விடுவோம். அடிச்சு கொண்டு அங்க கடந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம வீட்டுக்கிட்டே கொண்டு வந்து விட்டாங்க. கொண்டு வந்து அப்பளையே வெகு வெகுன்னு இருந்தது. போட்டு பார்த்தேன், அடிச்சு கொண்டு வந்து கொண்டு விடத்த போட்டு போயிருக்கிறாங்க. தலையை பார்த்து அடிச்சுக்கிறாங்க, தலையே நிக்க மாட்டேங்குது. அது இது நோய் வந்த கோழியும் இல்ல. வெகு வெகுன்னு சூடா இருக்குது மேலு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அடிச்சு ஆற கொண்டாந்து இப்படி எரிஞ்சிட்டு போயிருக்காங்க. நாய் புடிச்சிருந்துச்சுன்னா ரத்தமா இருக்கு, அதை எடுத்துட்டே போயிரு. அடிச்சுடா, அது கொண்டுட்டே ஓடி இருக்குமில்ல. இங்க எதுக்கு இப்படி அழுங்காவது படுக்க வச்சுட்டு படுக்க வச்ச மாதிரி ஓட்டு போகணும்? தலைய தின்னு நேரம் மனுஷந்தே எவனா அடிச்சு பக்கத்துல இருக்கிற வீக ஆற அடிச்சு கொண்டு வந்து இப்படி போட்டு போயிருக்கிறாங்க. வேற இந்த அநியாயம் தான் நடக்குது எங்க ஊர்ல எல்லாம். கோழி மட்டும் வளர்த்துறக்க விடுறது இல்ல. பொழைக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்படி ஏதோ பொழைக்கிறது இல்ல, அதே பண்றாங்க. இதோட பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க அப்பா இருந்தாவது சுத்தம் பண்ண சொல்லி ஏதாவது உங்களுக்கு செஞ்சு கொடுக்கல? ஆறு கொண்டி கொண்டி கொடுத்துறது வருத்திங்கிட்டு. சரி விடு, அப்புறம் என்ன பண்றது? நம்ம சுத்தம் உனக்கு சுத்தம் பண்றதும் தெரியாது. எனக்கு பாரு, அரைக்கலாவுக்கு பக்கமா வரும். எப்படி கனமா இருக்குது! யாராவது கொண்டு போய் கொடுத்துரு. சுகாசு தான் நான் ஆடு கட்டிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் வந்து பாரு. இந்த ஆரோ கோழி கொண்டு போட்டுருக்குறாங்கன்னு சொல்லிச்சு. அதே மாதிரி கழுத்தை பார்த்து அடிச்சிருக்காங்க, கழுத்தே நேர் நிக்க மாட்டேங்குது. அடிச்சதையும் சேர்த்து போச்சாட்டத்துக்கு இவர்த்த போட்டுறாங்க எடுத்து எடுத்து. நினைக்கிறேன் காலங்காத்தால எங்களுக்கு நடந்தது பாருங்க. இன்னைக்கு நேரம் என்ன நேரமா கீழே வை தம்பி, எறும்பூருது போலாவா? அப்புறம் என்ன பண்றது? போலவா? முடியாது வச்சிருப்போம். காசு பணம் போது இப்படி அநியாயம் போகுதுன்னு அது ஒரு மாதிரி டல்லாயிக்குது எனக்கு. இல்லாட்ட வளர்த்துறேன்னா மனசுக்கு வேதனையே இருக்குது இப்போ. பரவாயில்லவா.